ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபர்யர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2022 இன்னும் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஆல்ரெடி இந்த வருஷம் ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் குறிப்பாக சிஎஸ்கே டீம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ரவீந்திர ஜடேஜா அவரை வந்து கேப்டன் ஆக்குனாங்க, வரிசையாக தோல்விகள் சிஎஸ்கே. அதுக்கப்புறம் திடீர்னு அவரே தூக்கி எனக்கு கேப்டன்சி வேணாம், எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, எனக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் நான் வந்து விளையாடவே இல்லை, ஸோ அதனால் வந்து ஒரு பேட்டிங்கில் நல்லா கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கேப்டன்சியை தூக்கி மறுபடியும் தோனிக்கிட்ட கொடுத்தாரு. சரி ஓகே, பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறப்போ மறுபடியும் ஒரு போர் ஃபார்ம் தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகைன்ஸ்டான மேட்சில் கேட்ச் பிடிக்க ஓடுறேன்ட்டு போயிட்டு விழுந்து அடியும் பட்டுருச்சு. செம்மையான ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் அது, அது டெஃபினெட்லி பாராட்டக்கூடியது தான். அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட இன்ஜூரி எந்த அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னா, அவர் வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து ஆயிருச்சு. எஸ் ஆப்வியஸ்லி வந்து திருப்பி என்சிஏ கேம்ப் போயிட்டு அங்கேருந்து வந்து அவர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால ஓகே நீங்கள் போயிட்டு இன்ஜுரியை சரி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறது மாதிரி ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் கேட்குறப்போ, பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. இன்னும் ஒரு 3 மேட்சஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஜடேஜா இல்லாமல் விளையாண்டுட்டு திருப்பி போயிட்டு அடுத்த வருஷம் வெரி ஸ்ட்ராங்காக வரலாம். இந்த வருஷம் ஐபிஎல் வந்து டெஃபினெட்லி அவரோட வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடிய ஒரு ஐபிஎலாக தான் வந்து இருக்குது. ஏன்னா பேட்டிங்லேயும் ரொம்ப போர் ஃபார்ம், கேப்டன்சி பதவியும் ஒழுங்காக பண்ணலைங்கிற மாதிரி அவரோட ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு மென்டலி ஃபஸ்ட்டு வந்து ரெடி ஆகணும். எனக்கு இந்த ஐபிஎல் மேலாம் பெரிய தாக்கம் இல்லை, எனக்கு T20 வேர்ல்டு கப் வருதுங்க, அதில் நல்லா அவர் வரணும். ஏன்னா அங்கே ஒரு ரவீந்திர ஜடேஜா நமக்கு தேவையில்லை, அதை போய் ரெடி பண்ணிட்டு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸில் சூரியகுமார் யாதவுக்கும் இதே பிரச்சனை தான், அவரும் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ இவரும் போகிறதுனால ரெண்டு பேரும் என்சிஏல ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் திருப்பி இந்தியன் டீமுக்குள்ளேயே வர முடியும். பார்க்கலாம், ஒரு 5-6 வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியாகிறதுக்கு. ஆப்வியஸ்லி சரியாயிரும், இன்னும் வந்து வேர்ல்டு கப்புக்கெல்லாம் நிறைய மாதங்கள் இருக்குங்கிறதுனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. பட் ஆனால் ஒரு மாதிரி இந்த வாட்டி ஜடேஜாவே சோகமாக அப்படி தாங்க இருந்தார், ஒரு பழைய ஜடேஜாவை நம்மளால் பார்க்க முடியல. பட் ஷோர்லி ஹி வில் பேக், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் ரவீந்திர ஜடேஜாவோட ரூல் அவுட் பற்றி உங்களோட கருத்து என்ன. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட கிரிக்கெட் ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சில்லாக்கிட்டுமா நெட்டிவ் ஃபார் யூ இது ரெண்டும் நம்மளோட சேனல் தான், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. திஸ் இஸ் விஜய் மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.